Hi, guys.

வீடியோ கூட போட முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா டுவெல்த் எபிசோட் ரெடி பண்ணியாச்சு ஆனால் காப்பி ரேட் போட்டுட்டானுங்க மறுபடியும் முதல்ல இருந்து எடிட் பண்ணும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கி ஒரு பக்கா ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கதை சில கதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்லையே நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த சீரிஸை போதெல்லாம் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ஒரு தரமான வெப் சீரிஸ் சிரிஸோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா கீ ஹவுஸ்னு சொல்ல ஒரு வீட்டுக்கு தன்னுடைய அப்பாவை இழந்ததை மறந்து ஒரு புது லைஃப்ப ஸ்டார்ட் பண்றதுக்காக வர்ற ஹீரோவுடைய ஃபேமிலி சோ அந்த கீ ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அதோட பேருக்கு ஏத்த மாதிரியான அங்க சில மேஜிக்கான கீஸ் எல்லாம் இருக்குது சோ ஒவ்வொரு கீக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு விதவிதமான ஒரு பவரும் இருக்குது ஆனா அந்த கீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷனும் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோட ஃபேமிலி எப்படி இந்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அது போக இந்த மேஜிக்கான கீஸ் எல்லாத்தையுமே அதையமே இவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக ஒரு டீமன் இவங்களை தரத் ஆரம்பிக்குது சோ யார் அந்த டீமன் இந்த கீஸ்க்கு அப்படி என்ன பவர் தான் இருக்குது எப்படி இந்த கீஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பவர் கிடைக்குது கடைசில ஹீரோவோட ஃபேமிலி அந்த எல்லா கீஸையும் காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பயங்கர சஸ்பென்ஸோட 1 ரெண்டு இல்லாம ஏகப்பட்ட ட்விஸ்டோட நம்ம அப்படியே அந்த கதைக்குள்ளேயே கூட்டிட்டு போற சீரிஸ் தான் லாக் அண்ட் கீ சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கதைக்குள்ள போயிடலாம் சீரிஸ்ோட ஸ்டார்டிங்ல பாத்தீன்னா ஒரு ஆள் அப்படியே நடந்து வந்துட்டு அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது அதுல ஒரு லேடி ரெண்டல் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே இந்த ஆளை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் ஒரு சாவியை எடுத்து நெஞ்சில குத்துனதும் அப்படியே எரிய ஆரம்பிக்கிறாரு வீட்டோட சேர்ந்து அங்கேயே எரிஞ்சு செத்து போறாரு அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க சோ இவங்களை பத்தி சொல்லணும்னா இப்ப ஒருத்தவங்க ரெண்டல் செத்துட்டான்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ரெண்டல் வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோடைய அப்பா தான் சோ அவர் இறந்ததுனால ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்காக புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஹீரோடைய அப்பா இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க அதுக்கு பேரு தான் கீ ஹவுஸ் இந்த குட்டி பையன் இருக்கான்ல இவன் தான் நம்ம ஹீரோ பேரு போர்டு அது போக இவன் தான் நம்ம ஹீரோடைய அண்ணன்காரன் பேரு டைலர் அப்புறம் இதுதான் ஹீரோடைய அக்கா காரி பேரு கிம்சி அப்புறம் இதுதான் ஹீரோடைய அம்மா பேரு நினா ஹீரோவை பத்தி சொல்லணும்னா ஹீரோ எப்போதுமே துரு துருன்னு செம்ம ஆக்டிவான ஆளு ஆனா ஹீரோடைய அண்ணனையும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த சோகத்துனால இன்னுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இன்னும் பழைய நிலைமைக்கு திரும்பாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாரையுமே இந்த கீ ஹவுஸ்ல இருக்கிற இவங்க அங்கிள் வெல்கம் பண்ணி அப்படியே இந்த கீ ஹவுஸ் சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா அதை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல அந்த அளவுக்கு பெருசா இருக்குது அப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா இறந்ததா நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன ஆகி இந்த ஹீரோட அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரா நேர இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து ஹீரோட அப்பா கிட்ட கீ ஹவுஸ் பத்தி சொல்லு இல்லன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மா காலையா சுட்டுறான் இதை பார்த்த ஹீரோட அப்பா உடனே கண்ணை புடுங்க ட்ரை பண்றாரு ஆனா கண்ல ஃபயர் ஆகி ஹீரோட அப்பா அப்படியே இறந்து போறாரு இதெல்லாம் ஹீரோட அம்மா அப்படியே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கீ ஹவுஸ் பக்கத்துலயே ஒரு வெல் ஹவுஸ் இருக்கும் அதாவது இந்த கிணறு இருக்கிற இடத்துக்கு போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது அதுவும் பாத்தீங்கன்னா ஹீரோட பேர சொல்லுது உடனே ஹீரோ அப்படியே பயந்து போய் அவனுடைய ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிக்கும்போது இந்த டைம்ல அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கல சோ எல்லாருமே நம்ம ஹீரோவ நம்புற மாதிரியே இல்ல சரி வா போய் தூங்கலான்னு சொல்லி ஹீரோ அப்படியே கூட்டிட்டு வந்துடுறாங்க அடுத்த நாளும் ஆகுது இந்த அக்கா அக்காக்காரையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய புது ஸ்கூலுக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த அக்காக்காரி கிட்ட ஸ்கவுட்ன்ற ஒரு பையன் வந்து இன்ட்ரோ ஆக்கிக்கிறான் ஆனா அந்த அக்கா அக்காக்காரிக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த பிளேஸ் செட் ஆக்கல இருந்தாலும் இந்த புது ஃப்ரெண்டான ஸ்கவுட் என்ன சொல்லிடுறான்னா இன்னைக்கு நைட் எங்க வீட்டில ஒரு பார்ட்டி நடக்கும் சரியா அந்த இடத்துக்கு முடிஞ்சாவான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அதே டைம்ல அந்த சைடு இந்த அண்ணங்காரனை காமிக்கிறாங்க அவன் இந்த புது ஸ்கூல்ல இருக்கிற ஹாக்கி டீம்ல ஜாயின் பண்ணதும் இவனுக்கும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாங்க ஆனா இந்த சைடு நம்ம ஹீரோ வீட்டில இருக்கான்ல அவன் என்ன பண்றான்னா அவன் மறுபடியும் மறுபடியும் அந்த வெல் ஹவுஸ்க்கு போய் பாக்குறான் அங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு கேக்குது உடனே நம்ம ஹீரோ இந்த வாட்டி தைரியமா அது யாரு அப்படின்னு கேட்கவும் ஒரு லேடி உருவத்தை நமக்கு காமிக்கிறாங்க அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் உன்னுடைய எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீ ஹவுஸ்ல நிறைய மேஜிக்கல் கீ இருக்குது அதுலயும் பெஸ்டான கீ என்னன்னா எனிவர்ன்ற அந்த கீ தான் அந்த கீயை வச்சு நம்ம எங்க வேணாலுமே போகலாம் அது பாக்குறதுக்கு ஆறு குட்டி சர்க்கிள கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும் நீ இந்த மாதிரி மேஜிக்கல் கீ எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த கீ இருக்கிற இடத்து பக்கத்துல போனாலே உனக்கு நிறைய பேர் பேசிக்கிற மாதிரியான சவுண்ட் கேட்கும்ன்ற மாதிரி சொல்லுது இத கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்குது உடனே டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறான் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும்போது அந்த விஸ்பரிங் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சோ நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போகவும் அந்த சவுண்ட பாத்தீங்கன்னா இந்த அக்காக்காரையோட பிரேஸ்லெட்ல இருந்து தான் வர்ற மாதிரி இருக்குது சோ நம்ம ஹீரோ என்ன பண்றோன்னா அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே உடைச்சு பார்க்கும்போது அந்த எக்கோ சொன்ன மாதிரியே ஆறு குட்டி சர்க்கிளை வச்சு எனிவர் அந்த கீ இருக்குது உடனே நம்ம ஹீரோ அந்த கீயை டெஸ்ட் பண்ணலாம்னு ஐஸ்கிரீம் சாப்பாடு அப்படியே அந்த கீய ஒரு கதவுல யூஸ் பண்றான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேரம் அந்த ஸ்கவுட் இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப் கதவை திறந்து அப்படியே உள்ள வர்றான் சோ அந்த ஸ்கவுட்னா யாருன்னு தெரியுதா அந்த அக்கா காரி கூட இன்ட்ரோ ஆனான்ல அவன் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல தான் ஒர்க் பண்றான் சோ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்தது அவனுக்கு ஒண்ணுமே புரியல சம சாக்கிங்கா இருக்குது அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த கதவு வழியாவே வீட்டுக்கு வந்து அவனோட அக்கா கிட்டே இதை பத்தி சொல்லும்போது இந்த அக்கா காரிய பாத்தீங்கன்னா இவன் சொல்ற எதையுமே நம்ப மாட்டுக்கா எது கூட என்னுடைய பிரேஸ்லெட்டை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா சோ நம்ம ஹீரோ அவனுடைய அக்கா கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது மறுபடி நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு கீ கிடைக்குது உடனே இது என்ன கீயா இருக்குன்னு சொல்லி அந்த எக்கோட்ட போய் கேக்குறான் உடனே அந்த எக்கோ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சாவில ரெண்டு சைடும் மிரர் இருந்துச்சுன்னா அது இறந்தவங்க கூட பேசுறதுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லுது உடனே நம்ம ஹீரோ என்ன நினைப்பான் அவனுடைய அப்பா கிட்ட பேசணும்னு தானே நினைப்பான் சோ வேகமா வீட்டுக்குள்ள போய் அந்த கீயை யூஸ் பண்ணி பார்த்தா அந்த கண்ணாடியில இவனே மாதிரியே ஒரு உருவம் இவனை கூப்பிடுது இதை நம்ம ஹீரோ அவனுடைய அம்மா கிட்ட காட்டினதும் ஹீரோடைய அம்மாவும் இதை அப்படியே அதிசயமா பாக்குறாங்க அது அந்த கண்ணாடியில் உள்ள உருவம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவை உள்ள கூப்பிட்டதும் ஹீரோடைய அம்மாவும் அப்படியே உள்ள போறாங்க ஆனா உள்ள போனதுதான் தெரியுது அது ஒரு டிராப்னு ஹீரோடைய அம்மா உள்ளே மாட்டிக்கிட்டாங்க பயங்கரமா கதர்றாங்க ஹீரோ கல் இல்ல சரி வேகமா அந்த எக்கோ டப்ப என்ன பண்ணலான்னு கேக்கும் போது இப்பதான் அந்த எக்கோ லேடி மேலே வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த கீ ஒரு பிரிசன் மாதிரி அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு உனக்கு சொல்லணும்னா எனக்கு அந்த எனிவர் என்ற கீ வேணும் அதை குடுன்ற மாதிரி கேக்குது நம்ம ஹீரோக்கு வர வழியே இல்ல அந்த எக்கோ சொல்றதை கேட்டுதானே ஆகணும் அந்த அந்த கீயை கிட்ட இப்போதான் அந்த லேடியோட உண்மையான குணமே தெரியுது நம்ம ஹீரோவை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டா அது மட்டும் இல்லாம இனிமேல் உன்னோட அம்மாவை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கீயை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஒரு கதவு மூலமா தப்பிச்சு போயிடுறா உடனே நம்ம ஹீரோ பயந்து போய் நடந்த எல்லாத்தையுமே அவனுடைய அண்ணன் கிட்டையும் அக்கா கிட்டையும் சொல்ல உடனே அவங்களும் வந்து இந்த கண்ணாடியை பார்த்து பயங்கர சாக்காக்குறாங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல உடனே நம்ம ஹீரோ ஒரு கயிற எடுத்துட்டு வந்து இந்த அண்ணக்காரன் இடுப்புல கட்டுறான் ஏன்னா அப்பந்தானா உள்ள போய் அவனுடைய அம்மாவை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை ஒரு வழியா காப்பாத்திறாங்க ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு இப்போ நடந்த எல்லாமே அப்படியே மறந்து போயிருது இந்த பசங்களும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க ஆனா ஹீரோடைய அம்மாவுக்கு இப்ப நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல எல்லாமே சுத்தமா மறந்து போயிருது இதெல்லாம் பார்த்த இந்த பசங்களுக்கும் என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி ரொம்பவே கன்ஃப்யூசா இருக்குது கட் பண்ணா இப்பதான் ஒரு டுவிஸ்ட் என்னன்னா இங்க இருந்து வெளியில போனா அந்த எக்கோ லேடி எங்க போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிருந்திருப்பான்ல அவனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறா ஆனா எதுக்கு பேருக்கான்னு நமக்கு காமிக்கலாம் அப்படியே சீனும் கட்டணும் அடுத்த சீன்ல இந்த அண்ணக்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வேற ஏதாவது நீ கீ கண்டுபிடிச்ச என்ற மாதிரி கேட்கும்போது ஆமா எனிவர் கீனு உன்ன கண்டுபிடிச்சேன் ஆனா அதை மாதிரி சொல்றான் உடனே இந்த அண்ணக்காரனும் ஹீரோ பாத்திருக்க சொல்லிட்டு இந்த அக்காக்காரி கிட்ட இத பத்தி நம்ம வெளியில சொன்னா நம்மளதான் பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்க சோ இதெல்லாம் மறந்துருன்ற மாதிரி சொல்லும்போது இந்த அக்காக்காரையும் சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான் அவங்க அப்படியே கிளம்புனது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் வேற ஏதாவது கீ கிடைக்குமா என்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஹெட் சிம்பிள் இருக்கிற ஒரு கீ கிடைக்குது அப்படியே கட் ஆகுது இப்படி இருக்க நம்ம ஹீரோடைய அம்மா அந்த கீ ஹவுஸ்ல இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கா காரியம் அண்ணா காரணம் இப்ப ஒரு புது ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல அந்த ஸ்கூல்ல பிடி டீச்சரா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோடைய அப்பாவுடைய ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க சோ ஹீரோ அப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற போட்டோவை காமிச்சு இதுல இதுதான் நான்ன்ற மாதிரி இந்த பிடி டீச்சர் நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க அதை கட் பண்ணா ஸ்கூல்ல இருக்கிற அந்த அக்கா கிட்ட ஸ்கவுட் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான் அதாவது அவன பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கான் ஷார்ட் பிலிம் பாக்குறதுக்காக இந்த அக்கா கரையை கூப்பிடுறான் இந்த அக்கா கரையும் சரி நான் வாரேன்ற மாதிரி சொல்றா அதே டைம்ல ஹீரோட அம்மா ஸ்கூலுக்கு வந்து இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பாவுக்கு கிளாஸ் எடுத்த ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஹீரோட அம்மா கிட்ட கொஞ்சம் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா ரொம்பவே டேலண்டட் எப்போதுமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பார்ன்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ அம்மா இதை கேட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்பா என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா எனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நான் எப்போதுமே தனியா தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு கேட்டதுமே ஒரே குழப்பத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அங்க கட் பண்ண அந்த அண்ணாக்காரன் இருக்கான்ல அவன் ஒரு பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பொண்ணு மேல இவனுக்கு கொஞ்சம் கிரஸ் இருந்திருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போய் பேச ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே சைட் டைப் போல அதனால ரொம்ப அந்த அண்ணாக்காரன் கிட்ட பேச மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி சோ அடுத்த சீன்ல ஒரு பிளாஷ் பேக்ல ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க ஆக்சுவலா ஹீரோடைய அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருந்திருப்பாரு அது போக அவர் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்தவன் தான் அவரையே சூட் பண்ணி கொலை பண்ணி இருந்திருப்பான் அந்த பேக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்ண பையன் இருக்கான்ல அவنه பத்தி ஹீரோோட அப்பா ஹீரோ கிட்ட என்ன சொல்லி இருந்தாருன்னா ரொம்பவே லோன்லியா இருக்கறான் நீ போய் அவங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்டா பழகு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி இருந்தா அப்படியே இப்போ ப்ரசன்ட காமிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா அந்த பிடி டீச்சர் கிட்ட ஹீரோ அப்பாோட ஃப்ரெண்ட்ஸ்ோட போட்டோ எல்லாம் காமிச்சு இவங்க எல்லாம் இப்போ எங்கங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்கும்போது அந்த பிடி டீச்சரை பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிற ஒரு மூணு பேரு ஹை ஸ்கூல் முடிஞ்சது நடந்த ஒரு பார்ட்டியில நடந்த மிஸ்டேக்கால ஒரு கடல்ல மூழ்கி செத்து போயிட்டாங்க அப்புறமா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு இன்னொரு பொண்ணு சுய நினைவு இல்லாம ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறோம் மிச்சம் இருக்கிறது தானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல அந்த எக்கோ லேடி எனிவர் கீ யூஸ் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கீ ஹவுஸ் குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வேற ஏதாவது நீ கீ எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்ல இல்ல நான் கண்டுபிடிக்கல அப்படி கண்டுபிடிச்சாலுமே உனக்கு எல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது போது நீ தந்துதான் ஆகணும் இல்லனா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கரையை காமிக்கிறாங்க அவ அந்த ஸ்கவுட் எடுத்த ஷார்ட் ஃபிலிமா பாக்குறதுக்காக போயிட்டுருக்கறா ஆனா அங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிற ஹீரோயினை பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவக்காரி போல அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த சீன்ல என் மேல பிளட் எல்லாம் தெறிக்கும்னு சொல்லிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது என்னுடைய மேக்கப் எல்லாம் களைஞ்சு போயிடும் நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா உடனே இந்த அக்கா காரையும் அப்போ நான் நடிக்கட்டுமான்ற மாதிரி இந்த ஸ்கவுட் கிட்ட கேக்குறா சோ அந்த ஸ்கவுட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிடுறான் அதனால இந்த ஷார்ட் ஃபிலிம்மை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எடுக்கிற படத்தையே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாசர் மூவி சோ ரத்தம் தெறிக்க தெரிக்க தான் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிரணுக்கு இதெல்லாம் பார்த்ததுமே அவளுடைய அப்பாவுடைய ஞாபகம் வந்துருது அதனால அவளால் ஒழுங்காக நடிக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா ஸ்கவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கறிக்கு ஆச்சுன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் வீட்டுக்கு வந்ததும் அந்த அக்கா கறியை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஹீரோடைய அப்பா இறந்ததுலேருந்து அந்த அண்ணக்காரனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிட்டான் ஏன்னா அந்த அக்கா கறி கிட்ட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டான் ஸோ அதை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஹீரோடைய ரூம் அப்படியே பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஹீரோ அப்படியே அசையாம நிக்கிறான் என்னன்னு பார்த்தா அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த சாவி இருக்குது என்னடா ஹீரோ எப்படி இருக்கானே சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவை பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாக்ஸ் குள்ளே இருந்து வெளியில வந்து ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நான் சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல எப்படிடா ஹீரோ ரெண்டு பேரா இருக்கான்னு சொல்லி பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க அப்புறமா அப்படியே ஃபாலோ பண்ணி ஹீரோ கூடவே அந்த பாக்ஸ்க்குள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு கேம் ஷாப் மாதிரி இருக்குது இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றேன் இது எல்லாமே என்னோட மெமரிஸ் அதாவது இந்த ஹெட் கி இருக்குது பார்த்தீங்களா அதோட பவர் என்னன்னா அதை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய ஹெட்டுக்குள்ளேயே போய் அவங்கள மெமரிஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய அப்பாவோடைய மெமரிஸை நினைக்கும் போது அது அப்படியே விஷுவலாக உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வந்ததும் ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அந்த எக்கோ லேடியை பற்றி சொல்றான் அவள் தான் எனிவர் கீயை எடுத்துட்டு போயிட்டா அது போக இனிமேல் கண்டுபிடிக்கிற எல்லா சாவியையுமே அவகிட்ட கொடுக்கலனா என்ன குழப்பிடுவான்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி சொல்லும்போது உடனே இந்த அக்கா காரையை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நானும் அன்னக்காரனும் ஆளுக்கு ஒரு கீயை வச்சுக்கிறோம் அதுவும் அந்த எக்கோ லேடி வந்தால் உடனே எங்க எங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் அந்த எக்கோ லேடியை காமிக்கிறாங்க அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு எரிஞ்ச வீட்டுக்கு போய் எதையோ தேடிட்டு இருக்கிறா இந்த வீட்டு தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் ஃபயர் கீயை யூஸ் பண்ணி சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஃபயர் கீய தேடி தான் அந்த லேடி இங்கே வந்திருக்கா போல அதே மாதிரி அந்த கீ அங்கே இருக்கிற ஒரு பையன் வச்சிருக்கிறதையும் பார்த்துடுறா உடனே என்ன பண்ணிடுறான்னா அந்த இனிவர் கீ இருக்குல்ல அத யூஸ் பண்ணி அவன கொலை பண்ணிட்டு அந்த கீயை எடுத்துக்கிறா அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல அந்த அண்ணக்காரன் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் பேக்கை காமிக்கிறாங்க அதுல என்ன ஆகுதுன்னா ஹீரோடைய அப்பாவை ஒருத்தன் கொண்டான் பாத்தீங்களா அவன் நல்ல பையனா இருக்கும்போது இந்த அண்ணன்காரன் அவங்க கிட்ட நீ என்னைக்காவது உன்னோட அப்பாவை கொள்றதுக்கு முடிவு பண்ணா பஸ்ட் என்னோட அப்பாவை கொண்டு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் ஏன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த அண்ணக்காரனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் அதனாலதான் இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்லி இருந்திருப்பான் ஆனா அவன் உண்மையாவே இவனுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டான்ல அதனால என்னால தான் இப்படி நடந்துருச்சோன்னு சொல்லி இன்னுமே இந்த அண்ணன்காரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படியே அடுத்த நாள் ஆகுது இந்த அக்கா காரி இந்த அண்ணக்காரன் கிட்ட வந்து நான் அந்த ஹெட் கீ யூஸ் பண்ண போறேன் நீயும் என் கூட வாழ்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அக்கா காரி அந்த கீயை யூஸ் பண்ணி அவளுடைய ஹெட்டுக்குள்ள போறாங்க அதை பார்த்தா ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது இவங்க அப்பா கூட இருந்த அப்படியே இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்பா இறந்து போன சீன் அங்க நடக்குது அந்த அக்கா ஹீரோடைய ஹீரோட மூடிக்கிட்டு ஒரு டேபிள் கடியில பயந்து போய் உட்கார்ந்து என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பாவை சுட்டதுக்கு அப்புறம் அந்த கில்லர் இவளுடைய பேரை சொல்லி தான் தேடிட்டு இருந்திருப்பான் அதனாலதான் பயந்து போய் அப்படி உட்காந்து இருந்திருப்பா இத பார்த்தா அந்த அண்ணக்காரனுக்கு இப்பதான் அந்த அக்கா காரி எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு தெரிய வருது அப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்காவே மாதிரியான ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வந்து இந்த அண்ணன் அட்டாக் பண்ண வருது உடனே டக்குனு இந்த அக்கா ஒரு கம்பியை வச்சு அந்த மான்ஸ்டர் அடிக்கவும் அது அங்கிருந்து பயந்து போயிருது சோ இப்போ அந்த அக்கா என்ன சொல்றானா அது என்னுடைய பயம் தான் அதுதான் இப்படி ஒரு உருவமாக்கி இப்படி இருக்குதுன்ற மாதிரி சொல்றா அப்புறமா ரெண்டு பேரும் இந்த அக்காவுடைய மண்டையில இருந்து வெளியில வந்துடுறாங்க அங்க கட் பண்ணா நம்ம ஹீரா வீட்டுல இருக்கும்போது திரும்பி அந்த விஸ்பரிங் சவுண்ட் கேக்குது சோ ஏதாவது சாவி பக்கத்துல இருந்தா அந்த சத்தம் கேட்கும் அது அப்படியே ஃபாலோ பண்ணி போய் இன்னொரு கீயையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் அதுல பாத்தீங்கன்னா கோஸ்ட் சிம்பிள் போட்டிருக்கு ஏத்த கதவுல அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோடைய ஆவி அப்படியே அவன் உடம்ப விட்டு வெளியில வந்துருது அதாவது இப்ப நம்ம ஹீரோ ஆவியா இருக்கிறான் சோ ஹீரோக்கு சம ஜாலியா இருக்கு சமைய ஜாலியா பறந்துகிட்டே இருக்கிறான் யாரு கண்ணுக்குமே அவன் தெரிய மாட்டேக்கிறான் சோ ஹீரோவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சமாதிக்கு போறான் அங்க பாத்தீங்கன்னா ஹீரோடைய கொள்ளு தாத்தாவுடைய ஆவி அந்த இடத்துல இருக்குது அந்த ஆவி ஹீரோ கிட்ட வந்து உன்னுடைய அப்பாவும் தான் இந்த கீச வச்சு சமையா என்ஜாய் பண்ணாரு அப்படி இப்படின்னு நிறைய ஹீரோடைய அப்பாவை பத்தி அந்த தாத்தா சொல்றாரு சோ நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டதுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடறான் ஏன்னா அவங்க அப்ப அந்த கீச பத்தி எதுவுமே இவங்க கிட்ட சொன்னதே கிடையாது அதனால ஒரே குழப்பத்துல அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது இந்த பிடி டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க இந்த வெல் ஹவுஸ் கிட்ட வந்து லூகாஸ் அப்படின்னு யாரைய பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க லூகாஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்பாவுடைய ஒரு மூணு பேர் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டாங்கல்ல அதுல ஒருத்தனுடைய பேர் தான் லூகாஸ் அது போக அந்த லூகாஸும் இந்த பி டி டீச்சரும் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இப்படி கத்திட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துட்டு இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைடு ஹீரோடைய ஆவி அவனுடைய உடம்பை விட்டு வெளியில வந்ததுனால கீழே கிடக்குற அவனுடைய உடம்பு இந்த அண்ணக்காரன் பார்த்து ஐயோ ஹீரோ செத்து போயிட்டானான்ற மாதிரி பயந்துட்டு இருக்கான் ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய அவனுடைய உடம்புக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துடுறான் உடனே என்ன ஆச்சுறான்ற மாதிரி இந்த அண்ணக்காரன் கேட்கும் போது இப்ப எடுத்த புது கீய பத்தி இந்த அண்ணக்காரன் கிட்ட சொல்லவும் இந்த அண்ணக்காரன் கோவமா நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டேன்டா இனிமே இந்த மாதிரி எல்லாம் விளையாடத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் இந்த சைடு ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவுடைய ஸ்கூல் போட்டோஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கில்லர் கையில இருந்த ஒமேகா சிம்புல இந்த ஆல்பம் ஃபுல்லாவே வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா இந்த சிம்பிள் இங்க இருக்குதுன்னு அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட பிளான் பண்ணிதான் கொலை பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அதே டைம்ல இந்த சைடு இந்த அக்கா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஸ்கவுட் கூட ஒரு தேட்டர் போகலாம்னு போயிட்டு இருக்கா கிட்டத்தட்ட அந்த தேட்டர் பக்கத்துல வந்துட்டா ஆனா அந்த இடத்துல அந்த ஸ்கவுட்டை பார்த்ததும் பயந்து திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா அப்ப திடீர்னு என்ன யோசித்தான்னு தெரியல அவளுடைய அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி இனிமேல் அவளுக்கு பயமே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவளுடைய மண்டைக்குள்ள போய் அந்த ஃபியர் மான்ஸ்டர்னு ஒன்னு இருந்துச்சு பாத்தீங்கல்ல அதை அப்படியே அடிச்சு ஒரு சாக்குக்குள்ள கட்டி வெளியில எழுத்துட்டு வரா ஏன்னா அது இல்லைன்னா இவளுக்கு இனிமேல் பயமே சோ அந்த மான்ஸ்டரை அப்படியே ஒரு குழி தோண்டி பதச்சிடுறா இதெல்லாம் அந்த எக்கோலேடியை பாத்தீங்கன்னா ஒரு நின்னு நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த நாள்ல இருந்து இந்த அக்கா காரியை பாத்தீங்கன்னா ஆளே வேற மாதிரி மாறிட்டா ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணிட்டு மாசா இருக்கிறா எல்லாருக்கூடயும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறா ஏன்னா அந்த பியர் மான்ஸ்டரை தான் வெளியில எடுத்துட்டு வந்து குளி தோண்டி பதச்சிட்டால சோ ஆளே ரொம்பவே டிஃப்ரெண்டா மாறிட்டா இதை பார்த்தா அந்த அண்ணன்காரன் ஏன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கான்னு கேட்கும்போது அவ நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த பியர் மான்ஸ்டரை நான் புதைச்சிட்டேன்ற மாதிரி சொன்னதும் இந்த அண்ணன்காரன் சம கோவமாக்கி எதுக்கு உன்னுடைய எமோஷனலா வெளியில எடுக்கிற இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது சரியா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டும் போது இந்த அக்கா காரி அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே இருந்து கிளம்பிடுறா கட் பண்ண அந்த கீ ஹவுஸ்ல பி டி டீச்சரும் ஹீரோடைய அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இந்த கீ ஹவுஸ்க்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு உடனே ஹீரோடைய அம்மாவும் அங்க போய் எல்லா திங்ஸையும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இப்படியே இந்த பிடி டி டீச்சரும் ஹீரோடைய அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க அதே டைம்ல இந்த பி டீச்சருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு பையன் இருப்பான் அவனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபஸ் அவங்க கிட்ட நம்ம ஹீரோ நேரா போய் உன்னுடைய அம்மாவுக்கு லூக்கஸ்னு யாரையாச்சும் தெரியுமாற மாதிரி கேட்கும் அந்த வளர்ப்பு பையனையும் பாத்தீங்கன்னா ஆமா அவன் தான் லவர் ஆனா அவன் தான் செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுது செத்து போனவங்க எதுக்கு அந்த பிடி டீச்சர் அந்த வெள்ள கூப்பிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறான் இந்த அக்கா காரிய அந்த படத்துக்கு ஒரு லுக் ரெடி பண்ணி அதை பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னதும் அக்கா காரி ஸ்கவுட் கிட்ட வந்து நேத்துனா தேட்டருக்கு வராததுக்கு ரொம்பவே சாரி சரியா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் என்னோட வீட்டுக்கு வா சரியான்னு சொல்லி அவனை அந்த கீ ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வரா அங்க வந்ததும் வந்ததும் அவங்க கிட்ட இந்த ஹெட் யூஸ் பண்ணி காட்டுறா இதை பார்த்த அந்த ஸ்கவுட்டுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இதுன்னு சொல்லி பயத்திலேயே முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த அக்கா கரி தான் அவகிட்ட அந்த ஹெட் பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றா அப்புறமா அவளுடைய ஹெட்டுக்கு போய் அவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க அதே டைம் இந்த சைடு இந்த அண்ணக்கார இருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணு மேல கிரஸ் இருந்துச்சு அதான் அந்த சைட் டைப்பான பொண்ணு பேரு கூட ஜாக்கி இல்ல அந்த ஜாக்கி கூட இவனும் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான் என்னடா எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்குன்னு பாக்கும்போது இந்த அக்கா காரிக்கும் அண்ணகாரனுக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வந்து வெளியில பாக்கும்போது கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்றான் உடனே டக்குன்னு எல்லா லைட்டும் வெடிக்குது இவங்களும் அப்படியே பயத்துல இருக்கும்போது அந்த பாத்தீங்கன்னா கீழே ஹீரோ அம்மா இருக்கிற கிச்சன்ல நெருப்பை பத்த வச்சிடறா இதனால சவுண்டு கேட்டு எல்லாரும் அப்படியே கீழே போகும்போது ஹீரோவை மட்டும் யாருக்கும் தெரியாம அப்படியே அந்த எக்கோ லேடி தூக்கிட்டு போயிடுறா இது தெரியாத இந்த அண்ணனும் அக்காவையும் பாத்தீங்கன்னா நேரா கிச்சனுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பையரை அணைக்கிறாங்க சோ ஹீரோடைய அம்மாவுக்கு இங்க என்னதான் நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல எப்படி ஃபயர் ஆச்சுன்னு தெரியல நான் தான் ஸ்டவ்வே யூஸ் பண்ணலேன்னு புலம்பிக்கிட்டு ஆமா ஹீரோ எங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் இவங்களுக்கு அவன் இந்த இடத்துலயே இல்லாதது தெரிய வருது உடனே இந்த அண்ணக்காரன் போய் வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான் அப்ப வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் சர்க்கிள் மாதிரி தெரியுது அதுக்குள்ளதான் அந்த எக்கோ லேடி நம்ம ஹீரோவை வச்சு அந்த கீயெல்லாம் குடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா சோ இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ எதுக்கு ஏங்கிட்டயே வந்து கீ கேட்டுட்டு இருக்கிற அப்படி உனக்கு வேணும்னா நீயே என்கிட்ட இருந்து புடுங்கிருக்கலாமே அப்ப உன்னால కియ தானாலே எடுக்க முடியாது தானே நாங்களா கொண்டு வந்து அவங்க கிட்ட உன்னால வாங்க முடியுமான்ற மாதிரி அந்த லேடி கிட்ட கேக்கும்போது அது உண்மைதான் போல அதனால அந்த லேடியும் புதிசாலி யோசிக்கிறேன்னு நினைக்காத இதுக்கு நீ கண்டிப்பா வரتبهடுவ అబ్బిన్ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறா திரும்பியும் எல்லாமே அப்படியே ஆகிருது அங்க கட் அந்த எக்கோ லேடி அந்த இருக்கிற ஜெயிலுக்கு போறா அதான் போய் கிட்ட நீ ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட இன்னொரு தடவை தப்பு சொல்லிட்டு அந்த ஃபயர் அந்த இருந்து கிளம்பி போயிடுறான் அப்படியே சீனும் கட் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அண்ணன்காரன் வீட்டுல இருக்கும்போது அவனுக்கும் இந்த விஸ்பரிங் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த அக்காக்காரையும் இருக்கிறா ஹீரோவும் இருக்கிறான் இவங்க எல்லாருக்குமே இப்ப அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சோ எல்லாரும் ஒன்னா போய் அந்த கீயையும் கண்டுபிடிச்சிடறாங்க இந்த கீயை பார்த்தா ஏதோ ஒரு மியூசிக் கீ மாதிரி இருக்குது இத பார்த்த உடனே ஹீரோ இந்த சிம்பிள நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் எடுக்க சொல்றான் சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த பாக்ஸோட தான் அந்த கீ மேட்ச் ஆகுது இதுக்கு என்ன பவர்னு பாத்தீங்கன்னா அந்த கீயை யூஸ் பண்ணி யார் எந்த பாக்ஸ திறக்கிறாங்களோ அவங்க சொல்ற எல்லாத்தையுமே மத்த எல்லாரும் கேட்பாங்க சோ அதை வச்சு அதை அந்த அண்ணக்காரன் கூட விளையாடுறா உடனே அவனும் இந்த கீஸ் எல்லாம் விளையாட்டுக்கல சரியா சேஃபா பாத்துக்கணும்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீய பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த அக்காக்காரி அண்ணக்காரன் பேச்ச மதிக்காம கடைசியா எடுத்த அந்த மியூசிக் கீய வச்சு இவங்க கிட்ட திமரா ஒரு பொண்ணு பேசி இருந்திருப்பாள் அதான் அந்த ஷார்ட் பிலிம் கோச்சிக்கிட்டு கோச்சுக்கிட்டு ஒருத்தி போனால அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறா ஆனா இவன் இந்த மாதிரி பண்றத இவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தனானா அந்த அமுல் பாய் பாத்துட்டு அப்படியே சாக்காக்கிறான் உடனே இந்த அக்கா இந்த அமுல் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இதை யாருக்கிட்டையும் சொல்லிடுறாத சரியா அப்படின்ற மாதிரி இந்த கீய பார்த்து இந்த அமுல் கிட்ட சொல்லிடுறா அவனையும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த கோவக்காரி அசிங்கப்படுத்துறான் அது போக இந்த கோவக்காரி பண்றது எல்லாத்தையுமே எல்லாரும் வீடியோ போட்டதுனால இந்த விஷயம் இந்த அண்ணக்காரனுக்கு தெரிய வருது அப்புறமா அந்த கறி சும்மா இல்லாம வீட்டுக்கு வரும்போது இந்த அமுல் கூட்டிட்டு வரா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த கீ எல்லாத்தையுமே பத்தி பேசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோடைய அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது உள்ள யாரோ இருக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது உடனே பயந்து போய் கதவை சாத்த அங்க இருந்தது வேற யாரும் கிடையாது இந்த பிடி டீச்சர் தான் அவங்க பையன் இருக்கான்ல அதான் அந்த வளர்ப்பு பையன் அவன் இந்த இடத்துல பொம்மையை வச்சுட்டு எடுக்கிறதுக்காக தான் அந்த பிடி டீச்சர் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த பிடி டீச்சருடைய நெஞ்சில ஒரு கீ சேப் இருக்கிறத நம்ம ஹீரோடைய அம்மா நோட் பண்றாங்க சோ அதை பத்தி இந்த பிடி டீச்சர்ட்ட கேக்கும்போது அதுக்கு அவங்கள பாத்தீங்கன்னா கீழே விழுந்ததுனாலதான் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா இதை நம்ம ஹீரோ அம்மாவால நம்பவே முடியல சோ இதை பத்தி நம்ம அந்த இங்கிலீஷ் டீச்சர்ட்ட கேக்கலாம் ஏன்னா அவர் ஹீரோடைய அப்பாவோடைய டீச்சர் தானே அவர்கிட்ட கேட்கலாம்னு நேரா அவர்கிட்ட வந்து ஹீரோடைய அப்பாவுக்கும் இந்த பீடி டீச்சருக்கும் ஒரே ஷேப்ல ஒரு டேட்டு இருக்குது அது எப்படி வந்திருக்கும்னு உங்களுக்கு ஆச்சு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த அக்கா கரையை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு இந்த ஸ்கவுட் வந்து இருக்கிறான் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கவுட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற படத்துக்கு இந்த மேஜிக் கீ எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷுவல்ஸ் ரெடி பண்ணலாமான்ற மாதிரி இந்த அக்கா கறி கிட்ட கேட்க இந்த அக்கா கறியும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிடுறா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து இவங்க தானே அந்த சீ கே மூழ்கி செத்து போனது இந்த கதையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி இந்த அக்கா கறி கிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்கவுட் அங்கேருந்து கிளம்பிடுறான் உடனே இந்த அக்கா கறி இதை பற்றி இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த விஸ்பரிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில கேட்குது ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அங்கே இருந்த கீயையும் எடுத்துடுறாங்க ஸோ இந்த கீயை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்ல இருக்குது அது போக இதை எடுத்ததும் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு ஹோல் மாதிரி உருவாகுது உடனே இவங்களும் அந்த கீயை அப்படியே அந்த மரத்தில் போட டக்குன்னு எங்கே பார்த்தாலுமே ஒரு குட்டி குட்டி கண்ணாடி ஜார் மாதிரி வர ஆரம்பிக்குது அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க அங்கிள் இருக்காங்கல்ல அதான் அந்த கீ கவச கூட சுத்தி காட்டினார்ல அவருடைய சின்ன வயசு மெமரிஸ் தான் அந்த இடத்துல இருக்குது சோ அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே தான் யாரோ எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த அங்கிளுக்கு சின்ன வயசுல நடந்தது எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது அது போக இந்த மேஜிக் கீய பத்தியும் தெரிஞ்சிருக்காது அப்ப அங்க இருக்கிற ஒரு ஜாடிய பார்த்தா அதுல சின்ன வயசுல ஹீரோடைய அப்பா அவருடைய ஃப்ரெண்டான லூக்கஸ் இருக்கான்ல அதான் அந்த பிடி டீச்சரோட லவர் அவனை அடிச்சே கொல்ற மாதிரி இருக்கு இருக்குது இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சாக்காங்கிறாங்க நம்மளுடைய அப்பா ஒரு கொலகாரரா அப்படின்ற மாதிரி பயந்து போறாங்க அப்படியே சீனும் கட் அடுத்த சீன்ல ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா நேரா பிடி டி வீட்டுக்கு போய் அவங்களுடைய வளர்ப்பு பையன் கிட்ட நீ ஏதாவது பொம்மைய எங்க வீட்டுல வச்சுட்டு போயிட்டியாப்பான்ற மாதிரி கேட்கும் போது அவனை பாத்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான் ஆனா காலையில அந்த பிடி டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க என் பையன் பொம்மைய மறந்து வச்சுட்டான்னு தானே சொல்லியிருப்பாங்க சோ இதனால இன்னுமே அந்த பிடி டீச்சர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்படியே குழப்பத்தோடைய வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அந்த இங்கிலீஷ் டீச்சர் இருக்காருல அதான் ஹீரோ அப்பாவுடைய டீச்சர் அவர்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மேல் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அதிசயமான விஷயத்த பார்த்தேன் நீ சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வாழ்ற மாதிரி இருக்குது உடனே இவங்களும் வேகமா அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்க போறாங்க ஆனா அங்க போய் பார்த்தா அவரை யாரோ கொடூரமா கொலை பண்ணி இருக்காங்க இத பார்த்ததும் அப்படியே ஹீரோடைய அம்மா சாக்காக்கி நிக்கிறாங்க அப்படியே அந்த வீட்டுக்கு கீழ காட்டுறாங்க அங்க பார்த்தா அந்த பிடி டீச்சரும் அங்கதான் ஒளிஞ்சிருக்கிறா ஆனா அதை நம்ம ஹீரோடைய அம்மா பார்க்கல அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல ஹீரோடைய அம்மாவும் ஒரு போலீஸ் ஆபிசரும் இப்ப செத்து போனா அந்த இங்கிலீஷ் டீச்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் ஆபிசர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டீச்சரை கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல சோ இது ஒரு சூசைடா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோடைய அம்மாவை பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஆனா இந்த போலீஸ பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே இல்ல அடுத்த சீன்ல அந்த அக்கா கரிய பாத்தீங்கன்னா அந்த பிளவர் கீ யூஸ் பண்ணி அந்த அங்கிள் மெமரியில பார்த்தா அந்த கண்ணாடி ஜாடியையும் எடுத்துட்டு வந்து இவங்க அங்கிள்கிட்டயே அப்படியே காட்டுறா அப்ப அந்த அங்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது ஆனா டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த கண்ணாடி ஜாடியை பார்த்தா ஞாபகமே இல்ல ஏன் பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஜாடியும் ஒரு மேஜிக் தானே சோ அடல்ஸால மேஜிக்க ஞாபகம் வச்சிக்க முடியாது அதனாலதான் அன்னைக்கு ஹீரோடைய அம்மா அந்த கண்ணாடிக்குள்ள போனதே மறந்து போயிருப்பாங்க உடனே இத பத்தி இந்த அண்ணாக்காரங்கிட்டையும் போய் சொல்லி அங்கிளோட மெமரியில இருக்கிற ஒரு சீனை காட்றா அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த சி கேவுக்குள்ள போறாரு அப்படி போனதும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது சோ அந்த அக்காக்கார என்ன சொல்றானா நம்மளும் அங்க போய் பாக்கலான்ற மாதிரி கேட்கவும் அண்ணக்காரன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான் அடுத்த நாள் இந்த அக்கா காரி ஸ்கூல்ல இருக்கும்போது ஸ்கவுட் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கான்ல அந்த படத்துக்கான லொகேஷன் தேடிட்டு இருக்காங்க ஒழுங்கா கிடைக்கவே மாட்டேக்குது உடனே இந்த அக்கா என்ன நினைக்கிறானா சி கேவ்ல ஷூட்டிங் எடுத்தா படமும் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படியே அந்த கேவ்ல என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரியே இருக்கும்னு நேரா ஸ்கவுட்டையும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் மண்டையையும் கழுவ ஆரம்பிக்கிறா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஒரு கீ கிடைக்குது சரி இதுக்கு என்ன பவர் இருக்கும்னு ஒரு கபோர்டை திறந்து இவனே உள்ள போய் பாக்குறான் ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல அதே டைம்ல அந்த சைடு அந்த எக்வல் ஏடி அந்த கில்லர் கிட்ட அந்த ஃபயர் கீயை கொடுத்துருந்துருப்பாள் அதை யூஸ் பண்ணி அந்த கில்லர் ஜெயில்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க கட் பண்ண அந்த சைடு இந்த அக்கா கறி பிளான் போட்ட மாதிரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த சி கேவுக்கு வந்துடுறா ஆனா இங்க வந்தது இந்த ஸ்கவுட்டுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல ஏன்னா இங்கதானே தானே அப்பாவோட அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க ஆனா இந்த அக்கா கறி இதெல்லாம் கேட்காம அந்த கேவுக்குள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு போறா இவங்களும் அவ பின்னாடியே போய் படம் எடுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த டைம்ல இந்த அக்கா கறியை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேவை சுத்தி பாத்துட்டு வரேன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்த சுத்தி பாக்கும்போது அந்த இடத்துல இந்த பிளாக் டோரா பாத்துடுறா அந்த பாத்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமா இருக்குது ஆனா இந்த கதவுக்கு ஒரு சாவி இருந்தா மட்டும்தான் திறக்கும் அதே டைம்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா இவங்க வந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்தா இவங்க எல்லாருமே மூழ்கியே செத்து போயிருவாங்க உடனே எல்லாருமே வேக வேகமா வெளியில ஓடி வராங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் எப்படியா தப்பிக்கிறாங்க ஆனா கிட்டத்தட்ட சாவையே பார்த்த மாதிரி ஆயிருச்சு அதனால ஸ்கவுட்டுக்கும் இந்த அக்கா காரிக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டையே வருது அதுல அந்த ஸ்கவுட் வந்து கோச்சுட்டு இருந்து கிளம்பிடுறான் இந்த டைம்ல அந்த அமுல் இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் நேரம் அந்த அக்கா காரிய சமாதானப்படுத்துறான் அப்படியே பேச பேச அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகி கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த அண்ணக்காரனை பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையால ரொம்பவே அப்செட்ல இருக்கிறான் அதனால அவனுடைய லவ்வர் பொண்ணான அந்த ஜாக்கி பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிறான் இந்த டைம் பார்த்து அந்த எக்கோ லேடி என்ன பண்றானா நேரம் அந்த அண்ணக்காரன் கூட வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறா ஏன்னா அந்த அண்ணக்காரன் தான் அந்த எக்கோ லேடியை பார்த்ததே இல்லல்ல அவனும் அந்த எக்கோ லேடி கூட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான் இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த கில்லர் இருக்கான்ல அவன் நேரா இந்த கீ ஹவுஸ்குள்ள வர ஆரம்பிக்கிறான் அப்படியே கண்ணாடியை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து மேல இருந்த ஹீரோடைய அம்மா கிட்ட போய் கண்ணை காமிச்சு மிரட்டி உங்ககிட்ட இருக்கிற அந்த ஹெட் கீய எனக்கு கொடுங்கன்ற மாதிரி மரட்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோட அம்மாவுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாம இந்த கில்லர் எப்படி இங்க வந்தானோ ஒண்ணுமே புரியாம இருக்காங்க இந்த டைம்ல இவங்க போட்ட சத்தத்துனால ஹீரோவும் ஹீரோடைய அக்கா காரையும் மேல வந்துடுறாங்க உடனே இந்த கில்லர் இவங்க கிட்டையும் எனக்கு அந்த ஹெட் கீய மட்டும் கொடுங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான் ஆனா அந்த ஹெட் கீய பாத்தீங்கன்னா அந்த அக்கா அக்கா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பொம்மை கிளா மறைச்சு வச்சுட்டு தான் வந்து இருந்திருப்பா ஆனா அந்த கிளர் கிட்ட வந்து என்ன சொல்றானா நான் என்னுடைய அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் ஆனா அவன் இன்னுமே வீட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே அந்த கில்லரை பாத்தீங்கன்னா சரி இப்போ உங்ககிட்ட என்ன கீலாம் இருக்கு அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லா கீழையுமே புடுங்கிக்கிட்டு உங்க அண்ணன் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுறான் இப்ப தான் அந்த கிளருடைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க இந்த கிளருடைய அப்பாவை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு சோ தான் இவனால ஒழுங்கா ஸ்கூல்ல படிக்கவே முடியல இந்த டைம்ல தான் ஹீரோடைய அப்பா அவருடைய பையன்கிட்ட சொல்லி அதாவது அந்த அண்ணக்காரன் கிட்ட இவன் கூட பிரெண்டா பழகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதனால தான் அந்த அண்ணக்காரனும் இவன் கூட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிருந்துருக்கிறான் அப்படி ஒரு நாள் ஹீரோ அப்பா ரூம்ல இந்த கீ ஹவுஸ் போட்டோ இருக்கிறத அந்த கில்லர் பாக்கும்போது அந்த எக்கோ லேடி இவன் கிட்ட பேசுற மாதிரி இவனுக்கு தெரியுது இவனுக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்ப அந்த எக்கோ லேடி இவன் கிட்ட வந்து உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க இந்த அண்ணன்காரனும் உன் கூட ஃப்ரெண்டா பழகுற மாதிரி ஏமாத்துறான் அவனுடைய அப்பா சொன்னதுனால தான் உன் கூட ஃப்ரெண்டா பழகுறான் அப்படி இப்படின்னு இந்த கில்லரோட மைண்ட கழுவி ஹீரோட அப்பாவையும் கொலை வச்சிருக்குது கட் பண்ண அந்த சைடு இந்த அண்ணக்காரனை காமிக்கிறாங்க அவன பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த எக்கோ லேடி கூட தான் ஜாலியாக இருக்கிறான் அப்படி அந்த எக்கோ லேடி கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ கிட்ட இந்த எனிவர் கீ இருக்கிறத அவன் பார்த்துடுறான் இதை பார்த்ததுமே பயங்கரமாக சாக்காகி இவா தான் அந்த எக்கோ லேடினு இந்த அண்ணக்காரனுக்கு தெரிய வருது சோ அந்த அண்ணக்காரன் இந்த எனிவர் கீயை எடுத்துட்டு வேக வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு நேரா இந்த கீ ஹவுஸ்க்கு வந்துடுறான் இங்க வந்ததும் இந்த கில்லரை பார்த்ததும் நேரா அவனை அடிக்க ட்ரை பண்றான் ஆனா அவன பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுடைய தலையில் கண்ணை வச்சு இந்த அண்ணக்காரனை மிரட்டி அவங்க இந்த எனிவர் கீயையும் ஹெட் கீ எங்கடா மாதிரி மிரட்டி கேட்கும் போது அன்னக்கரன்ட்டு தான் அந்த ஹெட் கீயே இல்லையே என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்லும் போது இந்த கில்லரை பாத்தீங்கன்னா சம கோமா என்னடா என்ன வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் மாத்தி மாத்தி கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி சூட் பண்ண போகவும் இந்த அக்காக்காரைய பாத்தீங்கன்னா அந்த கீ என்கிட்ட தான் இருக்குது அதை நான் தான் புதைச்சு வச்சிருக்கிறேன் எங்க அம்மா எதுவுமே பண்ணிடாத மாதிரி கத்திடுறா உடனே இந்த கில்லரை பாத்தீங்கன்னா இந்த அக்காக்காரையும் ஹீரோவையும் மட்டும் அந்த கீ எடுக்க கூட்டிட்டு போறான் இந்த அண்ணக்காரனையும் ஹீரோட அம்மாவையும் அங்க உள்ள சேர்ல அப்படியே கட்டி வச்சிடறான் அப்படி போகும்போது இந்த அக்கா அந்த அண்ணன் கிட்ட அந்த சாவியை ஒழிச்சு வச்சா பாத்தீங்களா அதான் அந்த பொம்மையோடைய நேம சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா அடுத்த சீன்ல இந்த கில்லரை பாத்தீங்கன்னா அந்த அக்கா பின்னாடியே போய் அந்த கீயை புதைச்சி வச்ச இடத்துல அப்படியே தோண்டப் போறாங்க இப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த அக்கா இந்த கீயை தோன்றேன்ற மாதிரி இந்த கில்லரை நேரா இவ ஒரு ஃபியர் மான்ஸ்டர புதைச்சி வச்சா பாத்தீங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் வந்து நேரா அந்த கில்லரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் இந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அதே டைம்ல கீ ஹவுஸ்ல இருக்கிற அண்ணக்காரனும் ஹீரோடைய அம்மாவும் எப்படியோ தப்பிச்சு போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க அப்புறமா அந்த அண்ணக்காரன் இந்த பொம்மையில உள்ள ஹெட் கீயையும் எடுத்துடுறான் அதே டைம்ல அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்ச இந்த கில்லரை பாத்தீங்கன்னா நேரா கீ ஹவுஸ்குள்ள வந்து ஹீரோடைய அம்மாவை வச்சு திரும்பி மறட்டுறான் ஆனா கரெக்டா அந்த அண்ணக்காரன் என்ன பண்ணிடுறானா அந்த ஹெட் கீய அந்த கில்லருடைய தலையில யூஸ் பண்ண இந்த கில்லருடைய ஒரிஜினல் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருது அதனால ஹீரோடைய அம்மா தப்பிச்சிடறாங்க உடனே இந்த அண்ணக்காரன் கில்லரை பார்த்து நான் உண்மையிலேயே உன்னுடைய ஃப்ரெண்டா தான் இருந்தேன் நீ தான் தேவையில்லாம என்னுடைய அப்பாவை கொண்டுட்டேன்ற மாதிரி சொல்லவும் அந்த கில்லரையும் பாத்தீங்கன்னா அவனுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த எக்கோ லேடி தான் எவனை யூஸ் பண்ணியிருக்கான்றது தெரிய வருது இந்த சைடு ஹீரோடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல பைத்தியம் முடிச்ச மாதிரி மாறிடுறாங்க ஸோ அந்த அண்ணக்காரன் தான் போய் ஹீரோடைய அம்மாவை சமாதானப்படுத்துறான் இந்த கேப்ல அந்த கில்லர் ஹெட் கீயை எடுக்கவும் கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த எக்கோ லேடி வந்துடுறா உடனே இந்த கில்லரை பாத்தீங்கன்னா அந்த எக்கோ லேடி கிட்ட நீ தான் என்ன யூஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்கவும் அவளும் ஆமான்னு சொல்லி அவனை அப்படியே கத்தியால குத்திட்டு அவன் கிட்ட இருந்த எல்லா கீசையுமே எடுத்துறா கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வர்ற சவுண்ட் கேட்கவும் இப்போ தான் அந்த லேடி கிட்ட எனிவர் கீயும் இருக்குது இல்லை ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா கிளரை பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி குத்து வாங்கி கீழே பாவமாக நிற்கிறான் சரி இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு ஒரு கதவை திறக்கவும் அந்த கதவில் பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டி கீ இருக்குது அதனால அவன் உடம்பு அப்படியே கீழே விழுகவும் அவனுடைய ஆவி மட்டும் வெளியே போகுது கரெக்டாக இந்த டைமில் போலீஸ் வந்து கதவை சாத்திடுறாங்க அதனால இந்த கில்லர் ஆவி வெளியவே மாட்டிக்குது போலீஸும் செத்து போயிட்டான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க இந்த சைடு ஹீரோடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கில்லர் இங்கே வந்தா இங்க என்னதான் நடந்துச்சுன்றது எதுவுமே புரியல அதுவும் இந்த மேஜிக் வேற ஞாபகம் இருக்காதுல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி தண்ணி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த பிடி டீச்சர் வீட்டை காமிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறான் அதாவது ஹீரோடைய அப்பா ஒருத்தனை அடிச்சே கொண்ட மாதிரி ஒரு மெமரிஸ் காமிச்சிருந்தாங்கல்ல அவன் தான் அது அதுவும் இல்லாம வயசான மாதிரியே இல்ல அப்படியே இன்னுமே டீனேஜர் மாதிரி தான் இருக்கிறான் அதுவும் இல்லாம இந்த பி டீச்சர் தான் இவன் இங்க இருக்கிறத யாருக்குமே தெரியாம பாத்துட்டு இருந்திருக்கிறான் அவனுடைய பையன் ஆனா இந்த வளர்ப்பு பையன் கிட்டையும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லி வச்சிருக்கா கட் பண்ண அந்த சைடு அக்கா காரையும் அண்ணனும் இந்த எக்கோ லேடி எதுக்கு ஹெட் கீ எடுத்தா அவளுக்கு அப்படி அதுல என்ன தேவை இருக்குதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த அக்கா காரை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் அந்த சி கேவுல இருக்கிற டோரை பார்த்தேன் அதை தறக்குறதுக்கு கண்டிப்பா கீ வேணும் அதுவும் இப்ப நம்ம அப்பாவுடைய கேங்ல மிச்சம் இருக்கிறது யாரு அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லேடி தானே சோ அவங்களுடைய மெமரிய பார்த்து அந்த கேவுல இருக்கிற கதவுடைய சாவியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஹெட் கீயை அந்த லேடி எடுத்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பிடி டீச்சர் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்து ஹீரோடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்ம ஹீரோ நேரம் அந்த பிடி டீச்சர் கிட்ட வந்து நான் உங்க பையன் கூட சேர்ந்து உங்க வீட்டுல போய் விளையாடட்டுமான்ற மாதிரி கேக்குறான் இந்த பிடி டீச்சருக்கும் வேற வழி இல்ல ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோவும் இந்த வளர்ப்பு பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு லூக்கஸ் வரான் இதை பார்த்ததுமே இது யாரு இவரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையன்ற மாதிரி இந்த வளர்ப்பு பையன்கிட்ட கிட்ட கேட்க இவனையும் பாத்தீங்கன்னா இது என்னுடைய கசின் சொல்ல மறன்ட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன் அங்க கட் பண்ண அந்த எக்கோ லேடிய காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா அந்த அக்காக்கார நினைச்ச மாதிரியே இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லேடிய பாக்குறதுக்காக தான் வந்திருக்குறா இங்க வந்ததும் அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி அந்த மெண்டல் லேடியோட மைண்டுக்குள்ள போய் ஹீரோட அப்பா அந்த ஒமேகா கி அதாவது அந்த சி கேவலவுல கதவுடைய சாவியை எங்க வச்சிருக்காங்கன்னு இந்த மென்டல் லேடியோட மைண்டுக்குள்ள போய் பாக்குறா ஏன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் டைம்ல இந்த மெண்டல் லேடியும் நம்ம ஹீரோட அப்பாவும் லவர் சோ ஹீரோடைய அப்பா எது பண்ணாலுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ஹீரோவுடைய அப்பா அந்த சாவியை எங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து நிக்கிறா சோ இது வேற யாரும் கிடையாது அந்த மென்டல் லேடி தான் இவ்ளோ நாள் இவங்க இந்த ஹெட்டுக்குள்ளேயே டிராப் ஆனதுனாலதான் இவங்களால வெளியில வர முடியல சோ இன்னுமே மென்டலா இருக்கிறாங்க உடனே அந்த எக்கோ லேடியும் அந்த மெமரிஸ் எல்லாம் பாத்துட்டு திரும்பி அந்த மெண்டல் லேடியை அவங்க ஹெட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அதே டைம்ல அந்த அக்கா காரியையும் பாத்தீங்கன்னா அந்த மென்டல் லேடிய பாக்குறதுக்காக வந்திருக்கிறா ஆனா இவ வர்றதுக்குள்ளேயே அந்த எக்கோ லேடிய பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா அப்புறமா அந்த அக்கா காரி இந்த மென்டல் லேடி கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்றா நான் தான் உங்க லவ்வருடைய பொண்ணு இவர்தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி பழைய போட்டோவெல்லாம் காமிக்கிறா அந்த போட்டோவை பார்த்ததுமே இந்த மென்டலான லேடியை பார்த்தீங்கன்னா எக்கோ லேடியோடைய பேரை சொல்றா இந்த அக்கா கறிக்கு ஒன்றுமே புரியல ஸோ அந்த போட்டோவில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கையை வச்சு யார் எதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த லூக்காஸ் இருந்தால அந்த லூக்காஸ் போட்டோவை தொட்டதும் அதுதான் எக்கோ லேடின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த அக்கா கறிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவ என்ன சொல்ல வராங்கன்னு ஒரே குழப்பத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறா அதே டைம்ல அந்த கீ ஹவுஸ்ல இருக்கிற ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சதுனால ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போகுது ஒரு கட்டத்தில் கையில உள்ள கப்ப தெரியாம கீழே போடவும் உடனே அதை பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது உடனே உடஞ்ச பொருள் எல்லாம் எடுத்து ஒரு கபோர்டுக்குள்ள வச்சுட்டு திரும்பி அந்த கபோர்டை திறந்தா அங்க வச்ச பொருள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பழைய மாதிரி மாறிடுது என்னன்னு பார்த்தா அந்த கபோர்டை திறக்கிற கீயும் ஒரு மேஜிக் கீ தான் அதை கூட நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஒண்ணுமே ஆகலன்னு போயிருந்திருப்பான்ல அந்த கீ தான் இது சோ இந்த கீயோடைய பவரே இதுதான் அதாவது ஏதாவது உடஞ்ச பொருள் இதுக்குள்ள வச்சா ஆட்டோமேட்டிக்காவே அது சரியாகிடும் இதெல்லாம் பார்த்தா ஹீரோடைய அம்மாவுக்கு கூட கொஞ்சம் பைத்தியம் தான் பிடிக்குது அப்ப இந்த அண்ணன் கரந்தான் அம்மாவை சமாதான சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான் ஆனால் ஹீரோடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஹீரோடைய அப்பாவுடைய சாம்பிள் இருக்கிற பாட்டிலை உடச்சிடறாங்க இருந்தாலும் இந்த அண்ணா காரணம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அவனுடைய அம்மாவை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிடறான் அங்கே கட் பண்ணால் அந்த பிடி டீச்சருடைய வீட்டை காமிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ லேடி இருக்கிறா இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த எக்கோ லேடி வேற யாரும் கிடையாது இந்த லூக்கஸ் தான் இந்த மேஜிக் கீஸ்லேயே உருவத்தை மாத்திர மாதிரியான ஒரு கீ இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இந்த லூக்கஸ் எக்கோ லேடியாக மாறி எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கிறான் ஆனால் இதெல்லாம்

ஒமேகா கீ இருக்கிறத இந்த அண்ணகாரம் பாக்குறான் அதாவது அந்த ஒமேகா கீ ஹீரோட அப்பாவுடைய மண்டைக்குள்ள இருந்ததுனால அந்த கீ இப்ப அவருடைய சாம்பல்லயே இருந்திருக்குது அதை எடுத்து இந்த அண்ணக்காரன் பாக்குறான் அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிடி டீச்சரை பத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த சீரீஸ் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனுக்கு கால் வரும் பாத்தீங்கல்ல இந்த மாதிரி ஹீரோட அப்பா செத்து போயிட்டாருன்னு அந்த கால் பண்ணது வேற யாரும் கிடையாது இந்த பிடி டீச்சர் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லூகாஸ் இருக்கான்ல அவன் இந்த பிடி டீச்சர் வீட்டுக்கு வந்து அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிடி லவர் தானே அதனால அவங்களும் இவனை நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்திருந்திருக்காங்க அது போக அந்த லூக்கஸ் சொல்றது எல்லாத்தையுமே இந்த பிடி டீச்சர் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் தான் இந்த முடிக்காரன் ஒரு கிரீடத்தை அந்த கீ ஹவுஸ் கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்திருப்பான் அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பிடி டீச்சர் ஹீரோடைய அம்மா கிட்ட மாட்டி இருந்திருப்பா அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு அந்த கிரீடத்தையும் இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்திருப்பா அப்புறமா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இறந்து போனாரு பாத்தீங்கல்ல அவர் இந்த பிடி டீச்சரையும் இவங்க கூட இருக்கிற இந்த லூகாஸையும் ஷாக் ஆகி போட்டோ எடுத்து இருந்திருப்பாரு ஏன்னா அந்த லூகாஸ்க்கு வயசே ஆகாம இருந்ததுனாலதான் சாக்காகி இருப்பாரு அதனாலதான் அன்னைக்கு ஹீரோடைய அம்மாவுக்கு வாய்ஸ் கால்ல நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த பாத்து சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லி அதனால தான் அன்னைக்கு இந்த இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட இருக்கிற போனை வாங்குறதுக்காக இந்த பிடி டீச்சரும் லூக்கஸும் பேருந்துருப்பாங்க ஆனா அந்த டைம்ல அந்த லூக்கஸ் அந்த இங்கிலீஷ் டீச்சரா கொலை பண்ணிடுறான் இதை பார்த்த அந்த பிடி டீச்சர் சாக்காக்கி இவன் நல்லவன் இல்ல போல இவனை உயிரோட விட்டா நிறைய பேரை சாகடிச்சிருவான்னு சொல்லி ஒரு கன் எடுத்து அவனை சுட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல அப்பந்தான் அந்த லூக்கஸ் சொல்றான் என்ன உன்னால கொல்ல முடியாது நான் ஒரு எக்கோ நான் ஏற்கனவே செத்துட்டேன் அதுதான் அவனுக்கு தெரியுமேன்ற மாதிரி சொல்றான் அப்புறமா அந்த பிடி டீச்சரையும் பிடிச்சி நான் சொல்றதெல்லாம் இதுக்கப்புறமும் செய்யாம இருந்தேன்னா உன்னுடைய வளர்ப்பு பையனா நான் கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டி இருக்கிறான் அதுக்கு பயந்து தான் அந்த பிடி டீச்சர் இவன் சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சிருந்திருக்காங்க அப்படியே பிரசன்ல இருக்கிற கீ ஹவுஸ காமிக்கிறாங்க அங்க பார்த்தா அந்த அக்கா கறி இந்த அண்ணக்காரங்கிட்ட நான் நம்ம அங்கிளோடைய மெமரியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உருவத்தை மாத்துறத பார்த்தேன் ஸோ கண்டிப்பா உருவத்தை மாத்துறதுக்கான கீயும் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் அந்த முடி முடிக்காரனா மாறி இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இந்த அங்கிள் மெமரியை பார்த்துட்டு இந்த லூக்காஸ நான் பிடி டீச்சர் வீட்டுல பாத்துருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டு எல்லாருமே அப்படியே பயங்கர சாக்கா ஆகுறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேரம் அந்த பிடி டீச்சருக்கு வந்து அவங்க வளர்ப்பு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அதுவும் ஹீரோ கிட்ட அந்த வளர்ப்பு பையன் க்ளோஸ் ஆனதுனால அந்த லூக்கஸ் பத்தியும் அவங்க அம்மா பத்தியுமான எல்லா உண்மையுமே நம்ம ஹீரோ கிட்ட அந்த வளர்ப்பு பையன் சொல்லிடுறான் அப்படியே அந்த பிடி டீச்சர் இந்த கிரீடத்தையும் எடுத்துட்டு வந்துருப்பாங்கல்ல அதையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் சோ நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் இந்த பிடி டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க அப்ப அந்த வளர்ப்பு பையன் இந்த பிடி டீச்சர் கிட்ட ரொம்பவே தைரியம் சொல்லி நம்ம இனிமே அந்த லூக்கஸ்க்கு பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆறுதலாக சொல்கிறான் அதனால அந்த பிடி டீச்சரையும் பார்த்தீங்கன்னா மனசு மாறி நேராக அந்த லூக்கை சொல்லிச்சு வச்ச ஒரு ரெண்டு கீயை எடுத்துக்கிட்டு கீ ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஹீரோடைய அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கேங்கா எல்லா கீயையுமே யூஸ் பண்ணி சம ஜாலியாக இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் ஹீரோடைய அப்பா என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த சி கேவில் இருக்கிற டோரை கண்டிப்பாக திறந்தே ஆகணும்னு சொல்லி திறந்துட்டு இருக்கும்போது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் புல்லட் வந்து இந்த லூக்கஸ் மேல பட்டிருக்குது அப்புறமா எப்படியோ அந்த கதவு எல்லாம் முடிட்டு இதுக்கு மேல அங்க போக கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ திடீர்னு இந்த லூக்கஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல அந்த கோல்டு கலர் புல்லட் பட்டதுல இருந்து ரொம்பவே வித்தியாசமா மாறிட்டான் அன்னைக்கு நைட்டு எல்லா கீஸையும் வாங்குறதுக்காக எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அதுல அவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டான் சோ இதனாலதான் அந்த லூக்கஸ தடுக்கிறதுக்காக ஹீரோவோட அப்பா அவனை அடிச்சு கொலை பண்ணி இருந்திருப்பாரு ஆனா இது எல்லாத்தையுமே ஹீரோடைய அங்கிள் பாத்ததுனாலதான் அவருடைய மெமரிஸ்ல இந்த கீஸ பத்தி எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த சண்டேல நடந்து இறந்த எல்லாரையுமே இந்த மாதிரி தண்ணிக்குள்ள மூழ்கி இறங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கீஸ் எல்லாமே யாருமே யூஸ் பண்ண சொல்லி ஆளுக்கு ஒரு கீய மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச கீஸ என்ன பண்ணோம்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே கொஞ்சம் நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுத்து கீ ஹவுஸ்லயே ஒளிச்சு வைக்க சொல்லிட்டோம் அந்த நம்பிக்கையான ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஃபயர் கீய யூஸ் பண்ணி ஒருத்தன் சூசைட் பண்ணியிருந்திருப்பான்ல அவன் தான் அது அவன் எதுக்கு சூசைட் பண்ணியிருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா செத்து போயிட்டாருன்னு தெரிய வந்ததும் அடுத்தது அந்த எக்கோலேடி பின்னாடி நேராக இவனை வந்து தான் பிடிச்சி எல்லா கீஸையும் எங்கே ஒழிச்சு வச்சிருப்பேன்னு சொல்லி எல்லா கீயையுமே அந்த எக்கோலேடி எடுத்து அதுவும் எல்லா கீயும் அந்த எக்கோலேடி கிட்ட போயிட்டுனா ரொம்பவே டேஞ்சர் தான் அவனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்ற மாதிரி இந்த பிடி டீச்சர் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறா உடனே இந்த அண்ணக்காரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்னும் மேஜிக் ஞாபகம் இருக்குது அடல்ஸ்க்கு தான் எல்லாம் மறந்துடுமேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இந்த பிடி டீச்சரும் நாங்கள் அதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க உடனே இந்த அண்ணக்காரனை பார்த்தீங்கன்னா சரி அந்த லூக்காஸ் மட்டும் எப்படி வயசாகாம இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அதுவா அது ஒரு எக்கோ தான் அதை நம்மளால கொலை பண்ணவே முடியாது அது போக இறந்தவங்களை உயிரோட திரும்பி வர வைக்கிறதுக்காக ஒரு கீ இருந்துச்சு ஒரு கட்டத்துல என்னுடைய லவர் இறந்ததை என்னால தாங்க முடியல நான் என்ன பண்ணானா அந்த கீய வெல் ஹவுஸ்ல யூஸ் பண்ணி அவனுடைய எக்கோவுக்கு திரும்பி உயிர் கொடுத்தேன் எக்கோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உருவம் இருக்கும் பட் அதை நம்மளால கொலை பண்ண முடியாது என்னதான் லூக்கஸ்க்கு உயிர் வந்தாலுமே அந்த வெல் ஹவுஸ விட்டு வெளியில வரவே முடியாது அதனாலதான் அந்த லூக்கஸ் பிளான் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த எனிவர் கீயை யூஸ் பண்ணி தப்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்ல நான் அந்த எக்கோவன் நல்லவன் தான் நினைச்சேன் ஆனா போக போக தான் தெரிஞ்சது அது என்னுடைய லவ்வரே கிடையாது அந்த கோல்டன் புல்லட் பட்டு மாறின ஒரு டீமன்னு அப்படி இப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க அதே டைம்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் இருந்துச்சு இல்ல அதுக்கான கீயையும் கண்டுபிடிச்சிடறான் உடனே இதை பார்த்தா அந்த பிடி டீச்சரும் ஆச்சரியப்பட்டு இந்த கிரீடத்தை வச்சு சேடோஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதை நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த கீயையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க ஆனா போறதுக்குள்ளேயே அந்த லூக்கஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிறாங்க அந்த லூக்கஸ் இந்த வளர்ப்பு பையனை கொடூரமா அடிச்சு போட்டு அந்த கிரீடத்தோடைய சாவியை வாங்கி அப்படியே அந்த கிரீடத்துல போட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த லூக்கஸ் கிரீடத்தை யூஸ் பண்ணி கீ கவுஸ் அட்டாக் பண்ண போறான் இதை பார்த்தா மூணு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த ஷேடோ அந்த அண்ணக்காரனை பிடிச்சி ஓமேகா கீ எங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்டுட்டு இருக்கும்போது போது கரெக்டா ஹீரோவை பாத்தீங்கன்னா லைட் போட அந்த ஷேடோஸ் எல்லாமே மறைஞ்சு போயிருது ஸோ லைட் பட்டதும் அந்த ஷேடோஸ் போயிரும்னு தெரிஞ்சதும் அதை அப்படியே யூஸ் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படியே தப்பிச்சு போகும்போது ஹீரோ டக்குன்னு ஒன்னு யோசிச்சு ஒரு பொம்மை கத்தி வச்சிருந்திருப்பான் அதுல அந்த ஃபயர் கீயை கட்டி வச்சு கரெக்டா இந்த எக்கோ லேடியோடைய சேடவை குத்துவான் பாருங்க அவ்வளவுதான் அப்படியே அது உருகி கீழே ஊத்த அந்த எக்கோ லேடிய பாத்தீங்கன்னா கீழே மயங்கி விழுந்துடுறா இதை பார்த்து அக்கா என்ன சொல்றானா இவ்வளவு நம்மளால கொலை பண்ண முடியாது ஆனா இவ்வளவு நம்ம அந்த சீ கேவ்ல உள்ள பிளாக் டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ளேயே அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி சொல்லவும் அண்ணன்காரனுக்கு இதுதான் சரின்னு படுது ஆனா இவங்களால தனியா செய்ய முடியாது இல்ல அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கிட்ட இந்த கீய பத்தின உண்மையா சொல்லி ஹெல்ப்புக்கு வர சொல்றாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பிடி டீச்சரையும் அவங்க வளர்ப்பு பயனையும் தேடி அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த எக்கோ லேடிய தூக்கிட்டு அந்த சி இருந்த கதவுக்கு போறாங்க அங்க போனது அந்த அண்ணக்காரன் கதவை திறக்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரே கோல்டன் புல்லட்டா வெளியில வர ஆரம்பிக்குது உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது மட்டும் உங்க மேல படாம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்கோ லேடிய உள்ள தூக்கி போடும்போது போது அவளும் பாத்தீங்கன்னா தப்பிக்க ட்ரை பண்றா ஆனா எப்படியோ அவளை உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க ஒரு வழியா அப்படியே எல்லாமே நார்மல் ஆகுது எல்லாரும் மறுபடியும் கீ ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க அப்ப அந்த ஸ்கவுட் இருக்கான்ல அவன் அந்த அக்கா கார்கிட்ட நீ அந்த அமுல் பாய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்ல இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்ற மாதிரி சொல்றான் அதுக்கு இந்த அக்கா கரையும் ஓகே சொல்லிடுறா அப்படியே இந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இந்த பிடி டீச்சரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த வளர்ப்பு பையன் மட்டும்தான் அடிபட்டு கிடந்திருப்பான் சோ அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுறான் ஆனா அந்த பிடி டீச்சரை பார்த்தீங்கன்னா எங்க தெரியுமே காணோம் இத போய் அவனுடைய அண்ணன் கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்ல அவங்களும் தேடுறாங்க ஆனா எங்க போனாங்கன்னே தெரியல அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லைஃப்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க என்னதான் ஹீரோட அம்மாவுக்கு இந்த பிடி டீச்சர் மேல கோவம் இருந்தாலுமே அவங்கள பாத்தீங்கன்னா அந்த பிடி டீச்சரை தேடிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோடைய அண்ணன் காரணம் அக்காவும் மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப தான் ஒரு வெயிட் ட்விஸ்ட வைக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமுல் பாய் இருக்கான்ல அவன் அப்படியே காட்டுறாங்க இப்ப தான் தெரியுது இவன் தான் அந்த எக்கோ லேடியா இருக்கான்னு அதாவது அந்த உருவம் மாற கீ இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி இந்த அமுல் பாய் மாதிரி மாறி ஹீரோ அக்கா கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகி எல்லா பிளானையும் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கான் அப்ப அந்த கதவுக்குள்ள போனது யாருடா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது பிடி டீச்சர் தான் அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடி டீச்சர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பிடி டீச்சரையே இவனுடைய உருவத்துக்கு மாத்தி அடிச்சு மயக்க மாயிருப்பான் அதாவது பிடி டீச்சர் உருவத்தை அப்படியே எக்கோ லேடி உருவமா மாத்தி இருக்கிறான் அப்புறமா கடைசியில நம்ம ஹீரோ கத்தியை வச்சு இந்த சேடோவை குத்து வருவான் பாத்தீங்களா அந்த டைம்ல கரெக்டா அந்த எக்கோ லேடி உருவத்துல இருக்கிற அந்த பிடி டீச்சரை இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருந்து இருக்கான் சோ இதுதான் உண்மையான எக்கோ லேடின்னு நம்பி அந்த பிடி டீச்சரை தான் தூக்கி அந்த கதவுக்குள்ள போட்டிருக்காங்க அதான் அந்த பிளாக் டோருக்குள்ள போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கதவு வந்து பிடி டீச்சரை உள்ள போடும்போது போது வந்த கோல்டன் புல்லட் இந்த கோவக்காரி இருக்கல அந்த பொண்ணு மேல பட்டிருக்கும் அவளும் ஒரு டீமனா மாதிரி இந்த அமுல் பாயும் அவளும் பேசி சிரிக்கிற மாதிரி காமிச்சு வெறித்தனமான ட்விஸ்டோட இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிருந்திருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப பத்து எபிசோட நம்ம பார்த்திருக்கோம் அதுவும் சீசன் டூ இப்பதான் ரிலீஸ் ஆச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இதே மாதிரி நம்ம சீசன் டூவையும் பார்த்து முடிக்கிறோம் ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு உண்மைக்குமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது மட்டும் கீழே கமெண்ட்